ரோலும் கேட்கல, ரெண்டு சாரம் ஒரு சிலரோட ரெண்டு பேர் நடிச்சு கொண்டிருந்தாங்க. முதல்ல யாரு அக்குட்டியும் மணியும் இப்படி சீரியஸாக கதைக்காங்க. இப்போ எல்லாராலும் பேசப்படுகின்ற, சிரிக்கப்படுகின்ற, நல்ல கருத்துக்களை தருகின்ற ஒரு நிகழ்ச்சி. சில வழியில் மணிக்கு கோபம் வந்துச்சுன்னு சொன்னால் பேட் பால் சாலையெல்லாம் பேசி விட்டுருவார். தங்கச்சி மட்டும் உறவு பண்ணு விட்டு நான் மக்கள் அவ்வளோ வச்சு நடிப்பை பார்த்துட்டு கோட் போடாம விட்டு. சில இடத்துல நாங்களாக போடுவோம், சில இடத்துல வந்து சொல்லிடுவோம் போடாத இடத்துல. அக்குட்டியும் மணியும் சேர்ந்து சனரால் உழைச்ச காசில் கஷ்டம் ஒன்றுமே இல்லை. கஷ்டமானது கண்டென்ட் கிரியேட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஃபேக் ஐடி தான். நாங்கள் வாரம் ஒரு காணொலி பெறுவதை பெரும்பாடாக இருக்கின்றன. ஆனால் இவர்கள் தினந்தோறும் டீசல் ரெண்டு, தந்திரியில் ரெண்டு கட் பண்ணிப்போம். இந்த கோமடி வேலையில் இப்போ மணி எங்கிரா போயிட்டான். பேக் அடி எடுக்கிறேன் போட்டு 100வது பேக் அடின்னு சொன்னவன் இங்கெல்லாம் ரெடி ஆகிற ஆக்களையும் காணையில் இந்த காட்சி வேலைக்கு வரலாம் தானே. மணி என்னது சத்தம் போடுற என்ன இங்கே வந்துருக்கானே? இனி இங்கான் பேக் அடி என்ன இங்கேதான் அது பேக் அடி இல்லை வேறு ஏதோ இங்கே எடுத்தா. அப்போ பேக் அடி உனக்கு இங்கே பேக் அடிண்டா ஒரு லேனில் ஒழுங்கு இருக்கா அதே போட்டுருக்காது. வருவாங்க ஆ மிஸ்ஸாக இருந்துட்டுமா எங்களுடைய ஆக்கள் வேறு போயினா மேலுக்கு எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து இவ்வளவு காலம் ஒரு 199 எபிசோட கடந்து 100 எபிசோடு வந்திருக்கிறோம். அப்ப அதால இதுக்கு பின்னால உங்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள்லாம் கஷ்டப்படுறோம், நாங்கள்லாம் ஏதோ நடிக்கிறோம் என்றெல்லாம் தெரியும். அதை விட நிறைய பேருக்கு பின்னால வேலை செய்யணும். அவை எல்லாரையும் கூட்டி வந்து காட்டணும் பண்ணுறதுக்காண்டி 50வதுலேயே கூட்டி வந்து காட்டி இருக்கணும். நாங்கள் ஒரு சில சில தவிர்க்க முடியாத காரணங்களால் கொண்டு வரல. இன்னைக்கு வந்திருக்கணும். ஆர் ஆர் என்னென்ன வேலை செய்யணும், என்னென்ன வேலை செய்ய என்னென்ன கஷ்டப்பட்டவேன்னு சொல்லி நாங்கள் அவையோட சேர்ந்து கதைக்க போகிறோம். முதல்ல ஆட்டுக்கு தொடங்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா செய்கிறதுலேயே கஷ்டமான வேலை தான் இங்கே செய்கிறவர். என்னென்னு பார்த்தா நாங்கள் செய்கிறத அவர் கவனமாக பார்க்கணும். தட்டி தவறி மாடி இருந்துட்டு அதை சச்சு விட்ருவான், அதுக்கு வீ போடணும், அப்படி இப்படின்னு நிறைய சம்பவங்கள் இருக்குது. இவர் தான் நீங்கள் கியூசி செக் பண்ணுறவர். ஏதாவது ஆரம்பத்தில் இந்த நிகழ்ச்சி இந்த ப்ரொடியூசராக இருந்ததும் இவர் தான். சில இதில் காரணங்களால் அவரால் செய்யலாம் போனதில் நாங்கள் செய்ய வேண்டி வந்தது. அவர்கிட்ட கேட்போம். அண்ணா வணக்கம். வணக்கம் என்ன முதல்ல மக்க பிடிச்சி கதை கூட முதல்ல மக்க சரி உங்களோட நேரம் விட ஆண்டை கொண்டு செய்யல. முதல்ல யாரு அக்குட்டியும் மணியும் இப்படி சீரியஸாக கிடைக்காங்க, சிரிப்பாக கிடைக்கும் எங்களுக்கு. சரி என்ன காமெடியாக பார்த்து பார்த்து நீங்கள் சீரியஸாக கேட்க உங்களுக்கு செட் ஆகல முதலாவது. சரி இப்போ கேள்வி என்ன சொன்னீங்க? இப்போ இந்த கியூசி பார்க்குறீங்க, இந்த நிகழ்ச்சியில் கியூசி பார்க்குறீங்க, ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருக்கிறீங்க. இந்த பேக்கேடி 99 பார்த்து கடந்து வந்திருக்கு. முதல்ல அதுக்கு ஒரு வாழ்த்த சொல்லிக்கொண்டு சரியில்லை தானே பொடியல் வாழ்த்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. மக்கள் அவ்வளோ பேரும் சொல்றாங்க இப்போ இங்கே நான் பார்த்து கொண்டு வந்துட்டு போட போட கமெண்ட் பண்றாங்க. அது என்ன சொல்றது, அது சொல்ல வார்த்தை இல்லை. அடுத்தது வந்து எல்லாரும் ப்ரோக்ராமா பாப்பினோம், நாங்கள் கொஞ்சம் ஓவராக கேட்கக்கூடாது. இருந்தாலும் இதை வந்து ஒரு சர்வீஸாக சர்வையாக தான் நாங்கள் பார்க்கணும். இந்த டைமில் இந்த லாக்டவுன் டைம் தெரியுந்தாங்க எல்லாருக்கும் காசு இல்லை, வேலை இல்லை, அப்படி கன பிரச்சனை இல்லை, எல்லாம் டிப்ரெஷன், மனுஷியோட சண்டை, புள்ளியரோட சண்டை, லவ்வரோட சண்டை, இப்படி கன பிரச்சனை போய் கொண்டு அதான் சொல்கிறேன். அப்போ இந்த ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு இப்போ சிரிப்பு தான் உண்டு, அதான் இல்லாத ஒரு எல்லாருக்குமே அதான் இல்லாமல் இருக்குது. அதை உங்கள் மூலமாக வெளியில் கொண்டுறன்றது வந்து எங்களோட டிவிக்கு பெருமை. அடுத்தது நாங்கள் முதலே பிளான் பண்ணப்பட்டது தானே நல்ல மாதிரி போய்கொண்டிருக்குது. மென்மேலும் நாங்கள் எல்லாம் இதுக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. அக்குகளை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இப்படி செய்யுங்கோ அப்படி செய்யுங்கோ அது எடுங்கோ இது எடுங்கோன்னு வேறு அந்த அரசு அதிகாரிகள் மாதிரி வச்சுக்கொண்டு எல்லாரும் விண்ணப்பம் போட்டுக்கொண்டிருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் ஃபாலோ பண்ணி செய்து கொண்டு வர்றாங்க. தொய்ய விடாமல் அடுத்தடுத்த பரிணாமங்களுக்கு அடுத்தடுத்த விதம் விதமாக வித்தியாசம் அப்படி இப்படியே போகாமல் இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகி முதல்ல அந்த இடம் கொஞ்சம் மாற்றிட்டீங்க அதில் சந்தோஷம். அதே வேறு வேறு இதுகளையும் மாற்றி நல்ல மாதிரி கொண்டு போவாங்க. குட் ஸ்டார்ட், நல்லா போய்கொண்டிருக்கு. நன்றி அண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இடத்தை மாற்றினதுக்கு வந்து அவன் என்ன நிறைய பேர் இடத்தை மாற்றுங்கன்னு சொன்னீங்க. நாங்கள் நிறைய இடங்களுக்கு போய்கொண்டிருக்கல. அது என்னென்னடா கொரோனா பேண்டமிக் அந்த பிரச்சனைகள் இருந்ததால நாங்கள் ஒரு ஒழுங்கு கேட்கல. ரெண்டு சாரம் ஒரு சிவரோட ரெண்டு பேர் நடிச்சு கொண்டிருந்தாங்க. இப்போ இன்னொரு இடம் வந்துட்டுது, அங்கே நாங்கள் அதில் நடிச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியை வந்து நிறைய நிகழ்ச்சியை எடிட் பண்ணவர் எடிட்டர்ஸ் ரெண்டு பேர் இருக்கணும். நிறைய பேர் இருக்கணும் எடிட்டர்ஸ், இதில் இப்போ ரெண்டு பேர் இருக்கணும். என்ன குட்டி அஜித், அடுத்தது காஷ்மீர் இருக்கிறார். இப்போ அவைகிட்ட நாங்கள் கேட்க போகிறோம். அவை சரியாக கஷ்டப்படுறாங்க. இப்போ எடுக்கிறதுல கேமராமேன் இவ்வளோ கஷ்டப்படணுமோ
அதை விட கஷ்டப்படுறது இவங்களாம். ஏன்டா நாங்கள் ஒரு ஸ்கிரிப்டை கொண்டே கொடுக்க மாட்டோம், இப்படிதான் நம்பி விட்டோம் இதை தான் விட்டோம் இதான் போடணும்னு கொடுக்க மாட்டோம். அவங்களா பார்த்து இதை வெட்டிட்டான சரி ஒன்று கேட்பாங்க, அதில் பிள்ளை சரி தான் சொல்லுவோம். இப்போ பிள்ளை சரி என்னென்னு கேட்போம். வணக்கம் தம்பி, எவ்வளோ கஷ்டப்படுறீங்களே இந்த நேரத்தை ஏறி பண்ணீங்கள போடாத இடத்துல வந்து இவர் சொல்லுவார் போய் இவர் அவங்களை இருக்க விட மாட்டார், போய் இப்படி சொல்லி கொடுப்பாரு, அதாவதுக்கு மாற்று இதுக்கு மாற்று அப்படி வேண்டிய விசாரங்களை சொல்லுவார். அடுத்த பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆள் இருக்கிறார், இவர் கதைக்க விரும்புகிறார் இல்லை. அடுத்த அவர்கிட்ட போகிறோம், கண்ணாடி தம்பி இருக்கிறார், காஷ்மீர்கிட்ட போகிறோம். தம்பி வணக்கம், சொல்லுங்க, கனகாலத்துக்கு ஆஃபீஸுக்கு வந்துருக்கீங்களா, எப்படி இருக்குது? முதல் ஃபேக் ஐடி செய்து ஏழாம தான் நான் லீவே போட்டேன், இப்போ திருப்பி வந்துட்டேன். ஓகே, ஆனால் இன்றைக்கி வந்தாலும் அதை தான் தந்துருக்கு. இப்போ செய்திருக்கேன் உங்களுக்கு காலங்காலமாக எல்லாருக்குமே வேலையில் எடிட் பண்ணுறது வேறு ப்ரோக்ராம் இருக்கோ இல்லையோ நாங்கள் உங்களும் ப்ரோக்ராம் தருவோம். அப்போ எப்படி தொண்ணூத்தொம்பது எபிசோடுக்களை கணக்கு எபிசோடு எடிட் பண்ணியிருக்கீங்க, ஃபேக் ஐடி வெட்டிங் உங்களுக்கு அர்த்தம் எப்படி இருக்குது? வேறு ப்ரோக்ராம் எடிட் பண்ணிக்கொண்டிருக்கு இருக்கக்குள்ளே இந்த ஃபேக் ஐடிகள் வந்துச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். சிரிச்சு எடிட் பண்ணலாம். அப்போ சிரிச்சிருக்கீங்க நீங்கள், எடிட் பண்ணிக்கல நிறைய சிரிச்சிருக்கிறோம், அதோட நிறைய கட் பண்ணியிருக்கிறோம். சில வழியில் மணிக்கு கோவம் வந்துச்சுன்னு சொன்னால் பேட் பேர்ட்ஸ் ஆடிலாம் பேசி விட்டுருவார், அதெல்லாம் அவங்க கட் பண்ணி பீப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு 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 ஆள் வந்து தொடர்ந்து வாங்குறாள் கேட்பாரு, புளுபஸ் போடுங்க புளுபஸ் போடுங்க. புளுபஸ் போட்டா நீங்க தாங்க மாட்டீங்க, புளுபஸ் போடல. மற்றது காலங்களில் அதையும் தாரோம். காஷ்மீர் சொன்ன ஒரு விஷயம் இருக்கிறேன்னு சொன்னா, இப்போ அந்த ஸ்பாட்டில் இது பண்ணுறேன் உண்மையாக ஒரு ஒரு லைன் அந்த இப்போ சில வேலை நாங்கள் அந்த நியூஸில் வார விஷயத்தையும் எடுத்துருக்கோம். மற்ற எங்களோட லைஃப்பில் நாங்கள் கண்ணில் பார்க்குறது, ட்ராவலிங்கில் பார்க்குறது, பஸ்ஸில் பயணங்கள், அப்படியே எங்களோட அனுபவத்தை மற்ற நீங்கள் கதைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தான் எடுத்துருக்கோம். ஒவ்வொரு ஒரு லைன் எடுத்த கொண்டா அதை எடுத்து டிஸ்கஸ் பண்ணி போட்டு போகிறது தான். கணக்கு கமராமேன் இப்போ ஜோன்டா ஜோன் ஐடியா தரும், சிவமான ஐடியா தரும், இவங்க ராமாக்கள் எல்லாரோடையும் டிஸ்கஸ் பண்ணி செய்வோம். ஜெயண்ணா ஜெயண்ணா அதுதான் இந்த ஹைலைட்டு, அந்தந்த ஒரு சீரியஸான விஷயத்தை உடனே கொடுக்குற மாதிரி இருக்கிற வழி தான் நல்ல ஹைலைட்டாக இருக்குது. அதை விட இதில் பெரிய சவால் இருந்தது எங்களுக்கு என்னென்னு சொல்லிச்சுன்னா, ஆரம்பத்தில் வந்து எங்கள்ட்ட நிகழ்ச்சி எல்லாம் அண்டன்டே எடுத்து அண்டே காலம் எடுத்தவொன்னா அந்த மதியம் எடிட் பண்ணி அந்தண்டு ஈவினிங் போடணும். அதுக்குலன்ற விஷயம் இருக்குது, எடுக்கணும் எடிட் பண்ணவனும் செலன் போஸ் சவுண்ட் பேலன்ஸ் பண்ணவனும் கியூசி பார்க்கணும் கியூசி பாஸ் பண்ணவனும் அது சோசியல் மீடியா கண்டென்ட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற பிரச்சனைகள் இருந்தது. அதுக்குள்ளேயும் நாங்கள் தந்துகிட்டு இருந்த நாங்கள் இப்போ நாங்கள் ஒரு இதுக்கு பேக்கப் பண்ணி பேங்க் பண்ணி வச்சிருக்கிறோம், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு நாள் தந்து கொண்டிருப்போம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால், இவன் மூன்று பேரோடய கதைச்சிட்டோம், கணக்கு கதைக்கலாது, இவையோடலாம் கதைக்கலாது, ஏன்னா இன்னும் நிறைய பேர் இருக்கிறதால அவையும் கூப்பிட போகிறோம். அடே உன்னா உனாக்கடா கிணற அவன்கிட்ட கொடுக்க வச்சு நானே இந்த அவன்கிட்ட கொடுத்த நீ உனக்கு ஒரு இதுகளும் தெரியாது. என்னடாப்பா உங்களுக்கு ஓட்டுக்காலம் தெரியுது, உங்களுக்கு சிங்கப்பூர் மாதிரி மாத்தல ஒன்றும் சரிவிட உங்களுக்கு துப்பி கொண்டு தெரியுங்க எல்லாங்க பாக்கத்தையும் துப்பு இதையும் துப்பு இதையும் துப்பு தெரியுங்க வாங்க நீங்கள் அப்படி. என்ன சொல்லு ஒண்ணும் அது பண்ணணும் நான் இப்போ அது யாரோட பண்றது சொல்லு நான் அதை பண்ணணும் இருக்கா இருக்கும்.
வணக்கம், நான் சுப்பிரமணியம் சுதர்சன், ஐபிசி தமிழிலிருந்து. இன்றைக்கு இந்த புலம்பெயர் மண்ணில் ஐபிசி தமிழுடைய இரண்டு நிகழ்ச்சிகள் மிக பிரபல்யம். பொதுவாகவே சினிமாவினுடைய நகைச்சுவைக்குள் அகப்பட்டிருந்த எங்களுடைய மக்களுக்கு, எங்களுடைய பேச்சு வழக்கில், எங்களுடைய மக்களுடைய வாழ்வியல், எங்களுடைய மண்ணில் நடைபெறுகின்ற விடயங்களையெல்லாம், யதார்த்தமான விடயங்களையெல்லாம் எடுத்து நகைச்சுவையினூடாக உலகமெங்கும் வாழ்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு தருகின்ற இந்த முக்கியமான இரண்டு நிகழ்ச்சிகள், ஒன்று டீ கடை, இன்னும் ஒன்று ஃபேக் ஐடி. இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் அந்த வகையில் இரண்டு கலைஞர்கள் ஐபிஎஸ் தம்முடைய யாழ் கழகத்திலிருந்து இரண்டு தம்பிமார் தருகின்ற நிகழ்ச்சிகள் வந்து இப்போ எல்லாராலும் பேசப்படுகின்ற, சிரிக்கப்படுகின்ற, நல்ல கருத்துக்களை தருகின்ற ஒரு நிகழ்ச்சி ஃபேக் ஐடி. அது 100வது பாகம். இன்று ஒருவர் வெல்வே சுலக்சன், இன்னும் ஒருவர் கபில். வெல்வே சுலக்சன் ஒரு சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளர், அதை தாண்டி ஓவியர். இந்த புலம்பெயர் மண்ணில் ஒரு அண்மையில் ஒரு தட்டி வேன் ஓவியம் ஒன்று பலரால் பேசப்பட்டது. அதை வரைந்தவர் சுலக்சன் தம்பி, வல்வெட்டித்துறை மண் தந்த ஒரு பல்துறை கலைஞன். அவரும் மற்றது கபில். கபில் வந்து சிறந்த ஒரு ஒளிப்பதிவாளர், தொழில்நுட்ப கலைஞர். இரண்டு பேருடைய ஆளுமை வந்து வேறு வேறு, ஆனால் இருவரும் இணைந்து ஒரு நகைச்சுவையில் இரட்டை ஜோடிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரே எண்ண கருவோடு சிந்தனையோடு விட்டு கொடுத்து பயணிப்பது என்பது மிகவும் கடினமான விடயம். எனவே இருவரும் சேர்ந்து அதை சிறப்பாக தருவதில் பெருமகிழ்ச்சி எங்களுக்கு. இப்போ நடக்கிற பிரச்சனைகள், வேலைக்காகலை பிடிக்கலாதன்ற பாகம் என மிகவும் கவர்ந்தது. எனவே 100வது பாகத்தில் இன்று இருக்கின்ற இந்த கலைஞர்களும் அவர்களுடைய நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து மென்மேலும் பல பாகங்களை தர வேண்டும் என்று வாழ்த்தி, எப்பொழுதுமே எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய பேச்சு வழக்கும் தான் எங்களுடைய அடையாளம் என்று சொல்லி, மீண்டும் இரண்டு அன்பு தம்பிமாருக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மணி, எங்களோட டீமில் வந்து நாங்கள் கனவேரோட ஒர்க் பண்ணாங்க. உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் ஜனகன் இருந்தது, ஜனன் இப்போ வேறு ஒரு வேலையை போனாலும் ஜனன் இல்லை. ஜன அவன்ட கோபுரம் வந்த ஆரம்ப முதலாவது எபிசோட கூட கோபுரம் தான் ஒரு பெரிய உதவியாக இருந்தது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலங்களில் வந்து எங்களுக்கு, நாங்கள் வந்து எப்படின்னு சொல்கிறது, சரியான கொரோனா அந்த காலங்கள் கட்டுப்பாடுகள் இருக்கிறதுல வெளியில் வழிக்கிற இல்லாது அந்த ஒழுங்கையை ஷூட் பண்ணுவோம்னு சொல்லி ஜனகன், நான், ஜோன், துஷான், சுலக்சன் இவ்வளோ பேர் தான் ஆரம்பிச்சுனாங்க அந்த நிகழ்ச்சியை. ஆரம்பிச்சு கொண்டு போய் எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை எப்படி செய்யும் வந்தாங்க. மெயின் காரணம் வந்து பார்வையாளர், ரெண்டாம் முதலாவது 45K வந்தது எங்கட ஒரு நாள். நீங்க பாக்குறது மட்டும் இல்லாதோட அண்ணன் தம்பி என்று சொல்லி எங்களோட பாசமாக கதைக்கிறீங்க, நிறைய விஷயத்தை எங்களுக்கு சொல்றீங்க. அப்படி செய்யாதீங்க, நான் ஒரு சில இடங்கள்ல பொம்பளைகள் அப்படி என்று கதைச்சுக்கிறேன், அது நான் பிள்ளைன்னு சொல்லி விட. நாங்கள் கதைக்க வேண்டி வந்தது என்னன்னு சொன்னாங்க, பேச்சு மொழியில வந்து அப்படி கதைக்கு டீ போட்டு கதைக்கிறது அது வந்து எங்கட ஒரு எல்லாருலேயும் இருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கிட்ட மாதிரி அந்த அதை தான் நாங்கள் கொண்டு ட்ரை பண்ணது. இது ஜீன்ஸ் அண்ணன் சரத மாதினி தலையை கலந்து விடு. இதுல ரெண்டு கட்டு விடு. இப்பாவுக்கு இது ஆளும் பண்றது விழுந்து விழுந்து. சரி சரி, அதை விட இந்த புட்டுக்குள்ள நான் கொஞ்சம் கதைக்க விட்டுருங்க. இவருக்கு ஒரு ரியாக்ஷன் சரியா, சரி காவடி ஆகிடு வந்து சரி. அதான் சிங்கா இதுதான் காவடி ஆகும். இதோட நீங்க அடிக்கிற சீன மாதிரி வருமா, அடுத்ததா அடிக்கிற மாதிரி வந்தால் நான் கோவப்பட்டு பூ அறிஞ்சு போட்டு சண்டை தரமே அப்படி சொல்லு போடுமே. ரெடியா ஜோன், நாங்கள் சொல்ல போகிறோம் எங்களுடைய மணியண்ணுடைய மகள் மீட்டிங்க வேற நின்றைக்கு உதாந்து மண்ணெண்ணை போத்துல போட்டா. ஐயோ என்ன புளிச்ச கல்லு அப்படி பெரிய ஹாருங்களா? ஓ பெரிய ஹாரு. சில்லுகள் ரெண்டு சில்லு கிடக்கும், நாலு சில்லு தான், ரெண்டு சில்லு விசர்க்கவே காது.
அந்த பாடி வேலையில் நீங்கள் திரும்ப கேட்கணும். என்னென்னு சொல்லி சொன்னா ரோல் சைஸ்லாம் வேலையை போடணும்னா அந்த காரெலாம் அவங்க இருக்கணும், விடுங்க அந்த காரெலாம் அவங்க இருக்கணும் போகணும். ஓகே சரியா டாய் ஆட்டா ஏன் நிலத்தை ஆடுறாரு ஆ என்று அந்த 100வது எபிசோட்டை கொண்டாடி கொண்டிருக்கும் பேக்கேடி ஐபிசியினுடைய அந்த தொடர் நிகழ்ச்சிக்கு நகைச்சுவை நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் ஆதரவுகளையும் முதலாவது தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்கள் இந்த 100வது எபிசோட்டை கடந்து இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய இந்த 100வது எபிசோட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதும் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். உண்மையில் இந்த 100வது எபிசோட்டுக்கு வருகின்ற இவர்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறப்புக்குரியது, நகைச்சுவைக்குரியது, சந்தோஷமாக ஒவ்வொரு பிரச்சனையும் நாசுக்காக கொண்டு போய் கொண்டிருக்கின்றார். உண்மையில மனசுக்கு நிற்கிறதுல எனக்கு அந்த களவெடுக்கிறது, இந்த மோட்டை பெக்திருடுறது, அந்த இவ்வளோ ஒரு அந்த தத்ரூபமாக ஒரு கள்ளன் மாதிரியே அப்படி அவருடைய கண் அவருடைய நட எல்லாமே அப்படியே இருக்குது. ஆனால் எங்கடிகள் வந்து எப்படி அந்த களவெடுக்கிறவனை பிடிக்க தெரியாமல் வாயை விட்டு அவன் கள்ளனை தப்ப விடுற மாதிரி தான் எங்களை அக்குட்டி இருக்குது. மற்றது அதில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்ட வந்தால் கப்பி களவெடுக்கிறது. உண்மையில அந்த கப்பி களவெடுக்கிறது தான் நான் ஏதோ கப்பி இருக்கான்னு உண்மையாக போனால் அங்கே பிடி ஒரு விஷயத்த சொல்லிக்காங்க. எங்களை வேலைக்கு போகிறாங்க எப்படி வேலையை சுற்றுறாங்க எப்படி எங்களோட சூழல் இருக்குன்னு சொல்லி உண்மையில குப்பையை தாங்களே போட்டு குப்பி எடுக்கிறாங்க வட்டி வா சொல்கிறாங்கன்னு அரை ஒரு பரப்பு காணியை 12 நாள் வேலை சொல்லி பயங்கர சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த சந்தோஷமா இருக்குன்னு சொன்னா அவங்க சொல்றது அந்த நகைச்சுவையும் நல்லா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு விடயத்தையும் சொல்லிடணும், எந்த விஷயம் பண்ணாலும் அது விடயம் இருக்கும். அதே மாதிரி எனக்கு இன்னும் ஒன்று நல்லா இருக்கேன்னு சொன்னா அந்த துபாய்க்கு போயிட்டு அவர் சொல்ற அந்த புழுகு கதைகள், உண்மையிலேயே அவர் அங்க எப்படி போய் 2 மாசம் இங்க வந்தவொடனே புழுக்கொடியில் எப்படி சாப்பிட்றதுன்னு கேட்கிறாங்க. நிறைய பேர் எல்லாம் இருக்கணும் அந்த தத்ரூபமா யார் யார எப்படி ஒரு விஷயத்தை புழங்கப்படுத்தணும் அப்படி சொல்லினா. ஆனா என்னட்டு சொன்னா நீங்க தொப்பி அளவான ஒரு கேட்பா, இதெல்லாம் எனக்கு தொப்பி அளவான அப்படி எல்லாம் போட்டோம் தெரியல. உண்மையில நல்லா இருக்கு அந்த செய்யற அந்த விதங்கள் எல்லாம் உண்மையில நல்லா இருக்கு. அதோட முதல்ல அந்த கோயில அல்லது நிர்வாகங்கள் இருந்து அப்படி காசடிக்கிறது நிர்வாக தெரிவு, உண்மையில இந்த விஷயங்கள் எல்லாம் நான் நிறைய பேர் வீடியோஸ் இருக்காங்க பார்க்க இல்லை. ஆனா இவைய இந்த அக்குட்டியும் மணியும் செய்யறதுல நல்லா இருக்கு. உண்மையில எனக்கு இந்த கவிலட்சன் அப்படி எனக்கு பிடித்தமான ஒரு கலைஞர் யாழ்ப்பாணத்துல. இப்ப சுலக்ஷன் எனக்கு ஒரு நல்ல நண்பர், அவரோட சேர்ந்து நான் ஒரு நாடக நடிக்கைகள் அவரோட சேர்ந்து நடிச்சுங்க அவ்வளவுதான். ஆனா பயங்கரமா இருக்குது, அப்படி நல்லா செய்யணும். இது 100 அல்ல, இன்னும் பலர் கடந்து செல்ல வேணும். நான் நினைக்கிறேன் ஐபிசியில இப்படி பல நிகழ்வுகள் 100ஐ கடந்து சென்றிருக்கின்றன. 100 என்பது உண்மை சாதாரண விடயம் அல்ல. இதை கடந்த ஐபிசி கடக்க வைத்த ஐபிசி மற்ற அவருடைய தயாரிப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், மற்ற எடிட்டிங் செய்தவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் நானும் நம்பி தெரிவித்துக் கொள்றேன் என்று சொன்னால் நான் சிரிக்கிறேன் எனக்கு அந்த சந்தோஷத்தை தாரதக்காக. அடுத்தது கவிலட்சன் சுலக்ஷனுக்கும் என்னுடைய நன்றிகள். உண்மையில அடைந்த பேரை விட மணி மக்குடியும் தான் மனசுக்கு நிற்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், தொடர்ந்து இங்கே செய்வோம்னு சொல்லி கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ அடுத்த வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா 10 கேமராமேன் இருக்கணும். மற்றது எங்களுக்கு வந்து நிறைய இப்படி செய்யுங்கண்ணே அப்படி செய்யுங்க இப்படி எடுப்போம் அப்படி எடுப்போம்னு சொல்லி கதைச்செடுத்த ஜோன் இருக்குது, எடிட் பண்ண ஜோன் இருக்குது. சிவமண்ணன் இருக்கிறார், நிறைய கதைகள் எங்களுக்கு சொல்லி அடையே எடுக்கணும். ஆனால் சிவமண்ணன் எங்களுக்கு தரமான ஒரு கண்டனோட சொன்னவர், அதை தந்தவர், அதை பற்றி நாங்கள் சிவனோட கதை கேட்கலாம் கதைப்போம். வாங்க இப்போ முதலாவது ஜோனோட என்ன ஆகும். வணக்கம் ஜோன். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? தாடி எல்லாம் வளர்ந்து அப்படி படம் எதுவும் நடிக்கிறீங்களோ? விக்ரம் படத்துக்கு விக்ரம். ஓகே சொல்லுங்க. நீங்கள் இந்த நிறைய எங்களுக்கு வந்து கேமராமேன் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆகட்டும், அப்படி நம்மளுக்கு சொன்னீங்க, அது அப்படி இருந்தது, எப்படி ஃபீல் பண்ணீங்க நீங்கள் இந்த பேகேரியை பற்றி? எது உங்களுக்கு பிடிச்ச பேகேரியன்னு நீங்கள் எங்களுக்கு இப்போ சொல்லணும். சரி, முதலாவது வந்து 100வது எபிசோட் சில நேரத்துல உண்மையா சொல்றேன், சில நேரத்துல வந்து திருப்பி போகும்னு சொல்லி வந்துருக்கு. நடிப்பா பார்த்து ரெக்கார்ட் நடந்திருக்கு, சமாளிக்கணும். நீங்க கஷ்டப்பட்டு நடிச்சீங்க, திரும்பி போயிருக்கலாம். அந்த நடிப்பு வருகுதா? கொஞ்சம் இல்ல, முதல் இருந்து இதை விட கொஞ்சம் கொஞ்சம் சில நேரத்துல வரும், சில நேரத்துல வராது. அதை விட பெட்டராகவும் வரும், சில நல்லாவும் வரும். எடிட் பண்ணிக்க நல்லா இருக்கும். முதல்ல அந்த சில கழ அந்த பீப் சவுண்ட் போடக்க இன்னும் நல்லா இருக்கும். அந்த சவுண்டை கட் பண்ணி பீப்பை போடக்க
நிறைய ரசிச்சு ரசிச்சு எடுத்துப்பாங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச எபிசோட் ஒன்று சொன்னால் எதை சொல்லுவீங்க? இப்போ 99 எபிசோட் வந்துருக்குது, இது 100வது. இப்போ அந்த 99 உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும். எனக்கு அதில் பிடிச்சதுன்னு சொன்னால் அதில் அந்த மணியை பிடிச்சதுன்னு சொன்னால் அந்த வெளிநாட்டுக்கு கட்டாலேருந்து வந்து எங்கள் தேங்காய் உடைக்க படிக்க போகணும், அது பிடிக்கும். அக்குட்டி வந்து அந்த டிக்டாக் கொண்டு டிக்டாக் பேர்களை சொல்லிருப்போம், அவையெல்லாம் உங்களுக்கு யாரே தெரியாது. உதாரணத்துக்கு சிவமன் சொல்லிருப்போம், சிவமன் சொல்லி எங்க ஆபீஸ்ல ஒரு ஆள் சிவமன் நான் சொல்ல ஆள் இருக்கார், அடுத்த அவர்கிட்ட தான் போறோம். பார்வையாளர் நிறைய பேர் இருக்கிறார், அவர் வந்து நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி இருக்கிறார், நல்ல மாதிரி கதைச்சிருக்கிறார். அவைய பற்றியும் அடுத்த ஒரு எபிசோட்ல நாங்கள் கதைக்க போறோம், அதை கமெண்ட்ஸை பற்றி கதைக்க போறோம். இப்போ நாங்கள் போய் அடுத்ததா சிவமன். வணக்கம், வணக்கம்ங்கோ சிவமண்ணே. வணக்கம் அக்குட்டிமணி. சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம், உங்களால் நாங்கள் நல்லா இருக்கிறோம் சொல்ல வேண்டி வரும். அது எப்படி நாங்கள் இதில் மக்களுக்கு ஒன்று சொல்ல வேணும், அதில் பார்வையாளர் உங்களுக்கு அனுப்பி சொல்ல வேணும். அக்குட்டியும் மணியும் சேர்ந்து சனநாள உழைச்ச காசில் ஒரு வீடு வந்த வண்டி அங்கே நடிக்கிறாங்க, அதை உங்களுக்கு சொல்ல சொன்னா நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சில தெரிஞ்சு சில சொல்ல வேணாம். ஏன் அதை நீங்கள் மக்களுக்கு தெரியும்? இல்லை, நாங்கள் மக்களுக்கு அவை தெரியும், நாங்கள் எங்கே இது என்ன செய்யறோம்னு தெரியும். நாங்கள் அது என்னென்னு சொல்கிறது, வீடு வேண்டி இருக்க வேண்டிய ஒரு பேமெண்ட்டை கொடுத்து அங்கே நாங்கள் அந்த வீட்டை எடுத்து நாங்கள் நடிச்சு கொண்டு இருக்கோம். வேண்டாம், அதால் இப்போ நாங்கள் அங்கே போகிறது இங்கே வர்றதால எங்களை சுற்றி உள்ள இருக்கிறாங்களுக்கும் இந்த கொரோனா தொற்றுக்கள் அவைட்டு இருந்து எங்களுக்கு வந்துடுமோன்ற ஒரு பயத்தில் நாங்கள் அந்த இதில் தனிமைப்படுத்தப்பட்ட மாதிரி அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கோம். இதே நீங்கள் அந்த முதலாவது அந்த வீட்டிலே சூட் பண்ணும்போது அந்த வீட்டை காட்டி மக்களுக்கு தெரியப்படுத்திருக்க கூடாதுன்னு ஆ, நாங்கள் அந்த முதலாவது அங்கே போன அதை கேட்குறீங்க, ரைட். அது நாங்கள் அப்படி செய்திருக்கோம் பண்ண, நாங்கள் அப்படி செய்யலை என்னதுக்காண்டி என்று கேட்டால், இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் இருக்கிறத வந்து ஒரு வாடகை எடுத்துனாங்க, அந்த வீட்டை அப்படி சுற்றி காட்டையில் சிலவில் இங்கே உங்கள் கமரா எல்லாம் வச்சுருக்காங்க, திருடர்கள் வந்துடுவார்கள்ன்ற பயத்தோடு தான் நாங்கள் அதை காட்டையில். அதை மக்களுக்கு சொல்லக்கூடாது, ஏன்னா மக்கள் கூட வந்து திருடிடுவாங்க. இன்னும் அவை அப்படி எங்கள்கிட்ட இருந்து மனங்கள் வந்து திருடி வரும் ஒரு அண்டின் வீட்டில் சூட் பண்ணாங்க. நாங்கள் பெரும்பாலான இது வந்து எங்கட இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆபீஸோடு எங்கள் அலுவலகத்தோடு இருக்கிற ஒரு ஒழுங்க அப்படி எங்களுக்கு ஒரு காணி அப்படி ஒரு வீடு, அதோடு தான் நாங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70 எபிசோடு கிட்ட போய் கொண்டு வந்தாங்க. என்ன பெரும்பாலான மற்ற எங்கட கண்ணுட தான் பாக்குறாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு உண்மையா இதுல நடிச்சதுலயே எனக்கு எல்லாமே பிடிச்சது, அதுலேயும் பிடிச்சது எப்படின்னு சொன்னா நாங்கள் வந்து கண்டென்ட வந்து எப்படி எடுப்போம்னு அப்படி போவோம். ஒரு இடத்துல சூட் பண்ண போய்க்கல ஒரு ஈக்கி இருக்குன்னா அந்த ஈக்கி எடுத்துக்கொண்டு ஒரு கண்டென்ட்டை நாங்களாகவே கிரியேட் பண்ணுவோம். உதாரணத்துக்கு இந்த இந்த ஈக்கெண்ட சொல்ல தான் வருது. சிவமண்ணா ஒரு நாள் ஒரு பழைய காசன் எடுத்துன்னு சூட்ல நிக்கிறோம், பழைய காசன் முடியுது, சூட் முடிஞ்சு நான் பேக்கப் பண்றது ரெடி, கேமராமேன் கட்டலாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே, எனக்கு வந்த பிரியசன ஒரு பழைய காலத்து காசு கிடைச்சிட்டு சொல்ல தொல்லியல் சம்பந்தமான ஒரு கண்டென்ட் எடுத்துறாங்க. அந்த கிணத்தடியில ஒரு நான் தண்ணி அல்றபடி ஒரு இதன் இருக்கும், அது வந்து அதுல இருந்தா உருவாகினது. இதுல இப்போ ஒரு காலகட்டத்துக்கு வந்து ஒரு கேமராமேன் இணைந்து ஒரு சில எங்களோட எபிசோட்லயே வந்திருப்பார், அவரை காட்டியிருக்க மாட்டோம், வந்து கதைச்சிருப்பார். அந்த தம்பி தான் இருக்கிறார், டிராம். வணக்கம் டிராம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்படி வேறு வருஷம் மாதிரி இருக்குது அங்கால. முன்னு பார்த்தீங்கன்னா தாடி, அடுத்த பார்த்தீங்கன்னா மொட்டை, அங்கால பார்த்தீங்கன்னா இன்னொரு சடை, வேறு வித்தியாசமாக இருக்குது. பார்த்தா இது தம்பி எது நீங்கள் என்ன சொல்கிறது, போலீஸ் பிடிச்சவங்கள வச்சு விசாரணை செய்கிற மாதிரி இருக்குது. வாங்க அவங்கள்ட்ட கேட்போம். வணக்கம், எப்படி இருந்தது இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு படப்பிடிப்பு செய்யல எப்படி இருந்தது? இல்லை இதில் நான் குறிப்பாக ஒன்று சொல்லணும்னு சொல்லுவேன். இவருக்கு வந்து இவர் வந்து எங்கட இதுக்கு வேகு வந்து புதுசாக வந்தார், கமரா கூடுதலாக எங்களோட மினக்கெடுக்கொண்டிருக்கு. இதில் வந்து குறிப்பாக வந்து ஆரம்ப காலத்தில் எங்கள்கிட்ட நான் நான் கேமராமேனை வரைகளை கொடுத்து இவ்வளோ ஒரு இதுக்கு போகலை. அதாவது கேமராமேன் தொடர்ந்து ரொட்டேட்டாக போய் கொண்டு வந்துருக்க மாட்டோம், மாறி மாறி ரொட்டேஷனாக போய் கொண்டு வந்தாங்க. இப்போ இருக்கிறது வந்து ரெண்டு பேர் தான் இருக்கிறாங்க, மூன்று பேர் என்னோட சேர்த்து மூன்று பேர். நான் இந்த நிகழ்ச்சிக்கு இருக்கிறதால கேமரா செய்யலான்ற ஒரு கவலையில் இருக்கிறேன். அவர்கிட்ட கேப்பன் சொல்லுங்க தம்பி. இல்லை ஃபேக்கடி வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஏன்னா புதுசாக வரைக்குள்ளே வந்து ஒரு கேமரா செய்கிற போது பெரிய அகலை பார்க்கும் ஒரு பயம் ஒன்று இருக்கும். பட் இது வந்து ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் மாதிரி ஒரு இதன் போய்க்கின்ற கேக்கல, அந்த பயம் இல்லாமல் அந்த கேமராவை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு இதன் வந்துச்சு ஹேக்கேடியாவில். மற்றது கஷ்டம்னு ஒன்றுமே இல்லை, கஷ்டம்னு கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறது தான் கஷ்டமாக இருந்துச்சு ஹேக்கேடியில் வந்து. வரைக்கலாம் சரி போய்க்கலாம் சரி கண்டன் யோசிச்சு கொண்டு வர, அது மட்டும்தான் கஷ்டமாக இருந்துச்சு. மற்றபடி கஷ்டம் இல்லை, இல்லை வேக்கடியில் ரொம்ப இல்லை. மணி என்னென்ன அவங்கள எல்லாரிடையும் சொல்லணும்னு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கதையை வந்து சொல்லுவாங்க. இல்லாட்டி எங்களோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு துசாந்தனம் இருக்குது, எங்கள் முங்க நியூஸில் இருந்தால் எடுத்து போட முடியும். ஒவ்வொன் வந்து சொல்லுவாங்க, ஏதாச்சும் தண்டை அனுபவத்தை வந்து சொல்லுவாங்க, அப்படி அப்படியான அப்படியான விஷயங்கள் ஜெய்யண்ணாண்டா ஜெய்யண்ணா சொல்லும். என்ன
இல்ல இல்ல அந்த போன் இல்ல இல்ல போன் நம்பர் தெரியல பாடம் இல்லன்னு சொல்லி போட்டு அந்த கோன தள்ள அந்த போன் நம்பர் இதுல அங்க அடிக்கிறன்னு நம்பர் சொல்லிட்டு இருக்கோம் நான் இங்கிலீஷ்ல ஒரு நம்பர் மணி அண்ணே இந்த நேரத்துல இந்த அடிக்கிறோடு மணி அண்ணே மணி அண்ணே என்ன இருக்காது இப்படி இப்படி மணி அண்ணே மணி அண்ணே நல்லா இருக்கு என்ன இருக்கு இப்படி கிட்ட கிட்ட கமரா கிட்ட வந்து இப்படி ஒரு விலைய கொடுத்து எடுக்கலாம் பிரச்சனை இல்ல அனைவருக்கும் வணக்கம். ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் ஃபேக் ஐடி நிகழ்ச்சியின் 100வது நாளை மிக விரைவில் அடையப் போவதை எண்ணி அதில் நடிக்கும் அக்குட்டி மணி அவர்களுக்கும் ஐபிசி தொலைக்காட்சிக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்குட்டி மணியின் நடிப்பு நகைச்சுவையோடு சமுதாய கருத்துக்களையும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது எம் சமுதாயத்துக்கு மிகவும் பெருமை அடையக்கூடிய விடயமாகும். இந்த கொரோனா காலத்தில் அனைவரும் வீட்டில் இருந்த வேளை இவர்கள் அனைவரையும் வயிறு குலுங்க வைப்பதுடன் சமூக சிந்தனைகளையும் ஆக்களின் விதைத்து விட்டு சென்றுள்ளனர். இதனை மிகவும் இவர்களின் சிறப்பான பணி இன்னும் 200 நாளை அடைவதற்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன். அத்துடன் இவர்கள் பெரிய பொருளாதார பின்புலமின்றி சிறிய ஒழுங்கை அவர்களின் சொந்தக்கார வீடுகளில் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக செய்தமை எந்த ஒரு கலைஞர்களுக்கும் எந்த எந்த களமும் சிறப்பாக அமையும் சிறப்பான அமையும் என்பதை இவர்கள் நிரூபித்து காட்டியுள்ளனர். எனவே இவர்கள் மென்மேலும் இன்னும் வளர்ச்சி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்போடு இவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன செய்ய கட்டி ஊஞ்சல் அடிக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் வல்வை சுமன். ஐபிசி தமிழ் வழங்கும் ஃபேக் ஐடி 100 காணொளிகளை கடந்து தொடர்ச்சியாக பயணிக்கிறது. 100 காணொளிகள் என்பது சாதாரண விடயம் அல்ல, அதுவும் தினந்தோறும் விடுவதென்பது சாதாரண விடயமல்ல. ஏனெனில் நானும் சமூக வலயத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கே நாங்கள் வாரம் ஒரு காணொளி விடுவதே பெரும்பாடாக இருக்கின்றன. ஆனால் இவர்கள் தினந்தோறும் ஒரு அக்குட்டி மணி என்கின்ற இரு கதாபாத்திரங்களூடாக சமுதாயத்தில் நடக்கின்ற பல விடயங்களை அதை தமது பாணியில் நகைச்சுவையாக செய்து இன்று 100 நாட்களை கடந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பின்னால் இருக்கின்ற ஒளி தொகுப்பாளர்கள், ஒளிப்பதிவாளர்கள், தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ஒரு ரசிகனாக நான் வாழ்த்துவதில் பெருமை கொள்கிறேன். இது 100 இன்னும் பல 100 பாகங்கள் வரும் என்ற நம்பிக்கையோடு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி. நன்றி. இங்க வரங்க ஓடுது பாருங்க போட்டு இங்க வரங்க அண்ணன் இங்க வரான அம்மா. ஐயோ வெளியே பிடிக்கிறது எனக்கு வலி சொல்லுங்க செல்லுங்களா. சாக அடிக்குது. டீசல் 2, நந்தினியில் 2. கட் பண்ணிப்போ இந்த கோமடி வேறையில். இங்கே நீங்கள் மோத்தில் எப்படி பிடிங்க கிட்ட வந்து எப்படி இப்படி அடித்து தெளிக்கணும். ஆ புள்ளாவு தாங்கண்ணே காலு தாண்டி இப்ப நாங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ற நேரம். எங்கட நண்பர்கள் எங்களோட வேலை செய்யற ஆக்களை பத்தி நாங்க வச்சுட்டோம். பரவாசி பேர் வந்திருந்தாங்க, சில பேர் வேற இல்ல தவிர்க்க முடியாத காரணங்களால வேற வேற வேலைகளை வழி நினைக்கிறதால இப்ப நாங்க ஆரம்பத்துல இருந்து நன்றி சொல்றோம்னு சொன்னா முதல்ல அவங்களுக்கு ஜனகன் வந்து சரியான ஒரு உதவியா, ஒரு கேமராமேனா, ஒரு ரைட்டரா, ஒரு நண்பனா இருந்த கருத்துக்களை சொன்னவர் ஜனகனுக்கு. மற்றது உசாந்தன்,
சுசாந்தன் சில எபிசோடுகளுக்கு வந்து அவர்கிட்ட பாய்ஸ் ஓவர் கட்டாயம் வந்திருக்கும். சுசாந்தனுக்கு நன்றி சொல்றோம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிராம் வந்தவங்களுக்கு கேமராமேன் அப்படிங்கிறது அங்குசன். அடுத்ததா வந்து ஜெயண்ணா. ஜெயண்ணா வந்து எங்களுக்கு எப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு எங்களோட இதுலேயே ஒரு அனுபவமான ஒரு ஆள். அவர் வந்து எங்களுக்கு சொன்னார் இப்படி எடுப்போம்டா, அப்படி எடுப்போம், இப்படி செய்வோம், இப்படி செய்வோம், திரும்ப எப்படி ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அரசோட காய்ச்சல் இருந்தால் நல்லா இல்லை, இன்னும் கொஞ்சம் நீங்கள் மாற்றி கதைக்கலாம் அந்த இப்படி இந்த இதில் கதைங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மாசம் துஷான் மாசம் துஷான் மாசம் ஒரு ஆள் இருக்கிறார். அவன் வந்து எங்களை எப்படி என்ன சொல்கிறது ஒரு அண்ணனா ஒரு நண்பனா அவங்களோட இருந்து எல்லாத்தையும் சொல்லுவான், இப்படி எடுங்க, அப்படி எடுப்போம், இப்படி இருப்போம்னு சொல்லி சொல்லி வைக்கலாம். நன்றி சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். அவர் சேர்த்து உங்களுக்கு முதலாவது நாங்கள் மற்றவங்கள அண்ணின் வீடு கட்டேன் சொல்லுவோம். மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த தொடர்ச்சியாக இருப்போம், தொடர்ச்சியாக நாங்கள் அந்த அவா கிடஞ்சல் இல்லாமல் அவாங்களுக்கு கிடஞ்சல் இல்லாமல் அண்டியில் அந்த காணியில் நாங்கள் நிறைய சூடுகளை செய்திருக்கிறோம். அந்த ஒழுங்கு அந்த ஒழுங்கு அந்த ஒழுங்கை நாங்கள் சூட் பண்ணியிருக்கோம். அதோட இந்த ஷோ முக்கியமாக அவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான இருவர் இருக்கிறார்கள். ஒன்று தினா அண்ணன், அடுத்த கரண் அண்ணன். வந்து இப்போ இப்படி ஒரு ஷோ போகுது டெண்டாவது மூண்டா எபிசோட்லேயே தினா அண்ணம் கரண் அண்ணம் எப்படி சொல்லிடணும், இப்படி இது நல்லா இருக்குது இதை எப்படி செய்யுங்கோ எப்படி போகணும் எங்கட மக்களோட மக்களில் கதையில் வரணும் உண்மை கதையில் வரணும். மற்றது சில விஷயங்கள் வந்து இப்போ நியூஸாக வருதே தவிர அதை எப்படி சம்பவம் இருக்குன்றது விஷயங்கள் வந்து தெரியாமல் இருக்கும். அப்படியே விஷயங்களை ஆட் பண்ண சொன்னது பிரச்சனையாக இருக்கிற விஷயங்கள் நாம் கூடுதலான எபிசோடில் வந்து எங்கட மண்ணில் இருக்கிற பிரச்சனையில் தான் எடுத்து வர ரை பண்ணாங்கள். அது நீங்கள் உங்களோட பார்வையாளரில் கொமெண்ட்லாம் எங்களுக்கு தெரியுமா இது சரியா போதா இல்லை நாங்கள் சரியா செய்யணுமா என்ற விஷயங்கள் நல்ல கருத்துகளும் வந்திருக்குது. ஒரு சிலர் வந்து இது போல அவையில பார்வை கேட்ட மாதிரி தங்களோட கொமெண்ட்ல கூறிக்கணும். நாங்கள் எல்லா கொமெண்டையும் படிப்போம். ஒவ்வொரு தரம் பார்க்குற அவையில பார்வையில தான் இருக்கு. உதாரணத்துக்கு எனக்கு பிடிக்காம இருக்கலாம், அதை நான் பார்த்துட்டு இப்படி கொமெண்ட் சொல்லிட்டு போகலாம். சில பேர் பிடிச்சிருக்கலாம், அதை பார்த்து நல்ல மாதிரி சொல்லிட்டு போகலாம். சில பிடிச்சிருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம்னு சொல்லியிருக்கலாம். எல்லாருக்கும் நன்றி. நாங்கள் இன்னும் இன்னும் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம். மேலும் மேலும் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க கண்டிப்பாக. மற்ற உங்களோட கருத்துக்களையும் சொல்லுங்க, உங்களோட இருக்கிற இப்போ கண்ணன் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் எல்லாத்தையும் உங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் அதை கட்டாயம் எங்களோட படைப்புக்குள்ளாக கொண்டுருவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவுட்டோடு நாங்கள் வருவோம். உங்களோட வந்து விடைபெறுகிறோம். அக்குட்டி மணி எங்களோட நண்பர்கள்.